தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் டெங்கு வந்து காய்ச்சல் வந்து அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது. தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்காக என்ன மாதிரி நடவடிக்கையை நாம் மேற்கொண்டிருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க. நன்றி. அதாவது டெங்குடைய கொசு வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் உற்பத்தி ஆகும். இது வந்து கழிவு நீர் தண்ணிலே வந்து அது உற்பத்தி ஆகாது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருந்தால், நீண்ட காலமாக ஒரு ஏதாவது பாத்திரம் அல்லது பொருள் வந்து இருந்தால் அங்கே வந்து டெங்கு கொசுடைய உற்பத்தி ஆகும். ஸோ மக்கள் வந்து முதல்ல தன்னுடைய வீட்டுக்குள்ளே வீட்டு அக்கம் பக்கம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லாங் டைமாக நிற்கதாக கண்டிப்பாக அது தவிர்க்கணும் என்பது இது என்னுடைய உங்களுடைய எல்லாருக்கும் வேண்டுகோள். எல்லா நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் அவங்க செயலாளர் துறை தலைவர் வழியாக டிபிசிஸ் அந்த தன்னுடைய வீட்டு செக் பண்ணது பணி, மக்களிடையே விழிப்புணர்வு பணி வந்து அவங்களும் மேம்படுத்த இன்னும் தீவிரப்படுத்த பண்ணி சொல்லியிருக்கோம். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து ஃபாகிங், அதாவது புகை எடுக்குது, கொசு புகை எடுக்குது. இப்போ வந்து அது அடல்ட் மாஸ்கியோ அது கொன்றும். இப்போ எல்லா லோக்கல் பாடிஸ்க்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், அது வந்து அங்கே மார்னிங் டைமும் ஈவினிங் டைமும் ரெண்டு தடவை முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே, ப்ரெஃபரபிளி ட்வைஸ் அ டே வந்து கண்டிப்பாக இந்த மாதங்களில் ஃபாகிங் பண்ணாக்கா கொசுடைய உற்பத்தி வந்து குறைக்கலாம். சதன் தமிழ்நாடுல டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து, அதாவது சவுத் தமிழ்நாடு, கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கொஞ்சம் கன்னியாகுமரி, இந்த ஏரியாஸ்ல டெங்கு கேசஸ் ஆஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் ஸ்லைட்லி ஹையர் ஆயிருக்கின்றது. ஸோ அங்கேதான் இருக்கு. நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயே ஓரளவு மழை வந்து கம்மியாக தான் இருந்தது, அங்கே லாஸ்ட் இயர் விட கொஞ்சம் கம்மியாக இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ வி ஆர் ஆக்சுவலி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஆனால் தற்பொழுது வந்து டைம் வந்து த்ரூஅவுட் தமிழ்நாட்டிலிருந்து அது டெங்கு வந்து உசாராக இருக்கணும் என்பது. ஒருவருக்கு இப்போது காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக ஒரு யாரை போய் அணுக வேண்டும்? ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய இயல்பாக ஒரு காய்ச்சல் வரும்பொழுது தனியார் மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழல் இருக்கும், அவருடைய பின்னணியை அந்த காய்ச்சலுடைய பின்னணி பத்தி தெரியாம இருக்கும். அப்படிப்பட்ட நபர் யாரை போய் அணுக வேண்டும்? அதற்கான கேம்ப் எது நடத்திருக்கமா? அதை பத்தி பொதுவாக செல்ஃப் மெடிக்கேஷன் ஆயிருக்கூடாது. சரி, ஃபீவர் தான் இருக்கு, பாராசிட்டமால் சம்பாதிக்கலாம், அப்படி வந்து ஒரு ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் டே வந்து இட் கேன் பி டேஞ்சரஸ் ஆல்சோ. ஸோ அதனால வந்து டூ த்ரீ டேஸ் அப்படி கண்டினியூஸ் ஃபீவர் இருந்தால், ஃபர்ஸ்ட் ஃபீவர் கண்டினியூஸ் இருந்தால் ஒன் ஆர் டூ டேஸே இருந்தாலும் உடனடியாக நியரஸ்ட் வந்து டாக்டர் போயிட்டு பார்க்கணும். சிக்ஸ் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, அதாவது கன்னியாகுமரி, தென்காசி, திருப்பூர், தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரிஸ் ஆகிய இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்டர் செக் போஸ்ட் நாங்கள் வச்சிட்டோம். எங்களுடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் மற்றும் ஸ்டாஃப் எல்லாம் பஸ்ஸஸ்ல பொதுவாக வந்து செக் பண்றாங்க. நிப்பா வைரஸ்ல வந்து சிம்டம் என்ன, ஃபீவர், ஹை ஃபீவர் இருக்கும், மைண்டோட கொஞ்சம் டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும், ஒரு குழப்பத்துடைய ஆள் இருக்கலாம்.